அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மொபைல் ஃபோனுடைய இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம மொபைலில் சில செட்டிங்ஸை நம்ம மாடிஃபை பண்ணாலும் சில செட்டிங்ஸை நம்ம ஆஃப் பண்ணாலே போதும் நம்மளுடைய மொபைல் ஃபோன் இன்டர்நெட் ஸ்பீடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். போனஸாக நம்மளுடைய பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சில செட்டிங்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா செட்டிங்ஸுமே எல்லா ஃபோன்லேயும் காமனான இருக்கிற சில விஷயங்கள் வச்சு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன். ஸோ இப்போ பார்க்குற ஒவ்வொரு செட்டிங்ஸும் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சிக்கக்கூடிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கே தெரியாமல் இன்னொரு அப்ளிகேஷனுடைய கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோலை நம்ம ஆஃப் பண்ணணும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னா, இன்டர்நெட் ஆனாக இருக்கும்போது இன்னொரு அப்ளிகேஷன் வந்து நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்ளிகேஷன் மூலம் டேட்டா எடுக்காமல் இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி பண்ணணும்னா, உங்களுடைய ஃபோனில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனோடனே அடுத்த ஆப்ஷனாக ஆப்ஸ், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஆப்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் மேலே மூணு டாட் போட்டிருக்கோம், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் அக்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுடைய எல்லா டீட்டெயிலுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இதில் சில அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அலோடுன்னு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மெசேஜ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இதில் அலோடுன்னு இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் வந்து அக்சஸ் பண்ணுறக்கூடிய ரைட்ஸ் இது கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது போல் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் நம்ம ஆஃப் பண்ணோம்னா அனதர் அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு டேட்டாவையோ இல்லை இந்த அப்ளிகேஷன் அக்சஸ் பண்ணுறக்கூடிய ரைட்ஸோ இல்லை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்ற அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனுடைய பேக்ரவுண்ட் டேட்டாவை எப்படி ஆஃப் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் வந்து ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குள்ளேயும் ஒரு டேட்டா யூசேஜ் காட்டுவாங்க. இப்போ ஆரோக்கிய சேது ஒன்று அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன், இந்த மொபைல் டேட்டா ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அலோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்து பேக்ரவுண்டில் வந்து இன்டர்நெட் டேட்டாவை எடுக்காது அப்படின்ற அர்த்தம். ஸோ உங்கள் மொபைலில் சில அப்ளிகேஷனுடைய பேக்ரவுண்ட் டேட்டா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் மூலம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபோனில் வந்து லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி எப்படி கிளியர் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி நம்ம கிளியர் பண்ணுறது மூலம் நம்மளுடைய மொபைலில் இன்டர்நெட்டை வந்து அதிகப்படுத்தலாம், இன்டர்நெட் ஸ்பீடை வந்து அதிகப்படுத்தலாம். செட்டிங்ஸ் போங்க. சாம்சங்கில் வந்து கனெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும், அப்படி இல்லைனா மேலே சர்ச் இதில் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதும் அது வந்துடும். இல்லை லொக்கேஷன் கொடுங்க, இல்லை லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி எது வேணுமானாலும் நீங்கள் கொடுங்க. அதாவது இன்கேஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா சர்ச் ஆப்ஷனில் வந்து லொக்கேஷன் நீங்கள் டைப் பண்ணால் போதும். இப்போ லொக்கேஷன் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இதில் கூகுள் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டிஃபால்ட்டாக எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தென் கீழே கிளிக் பண்ணி இதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆகிடும். இதன் மூலம் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதிலே இன்னொரு செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் அக்யூரசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இம்ப்ரூவ் அக்யூரசி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ஐ மீன் ஆல்வேஸ் எல்லா ஃபோன்லையுமே ஒய்ஃபை ஸ்கேனிங் ப்ளூடூத் ஸ்கேனிங் ஆனில் தான் இருக்கும். பட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபையும் ப்ளூடூத்தும் இந்த ஆஃபில் தான் இருக்குது. பட் ஏன் சார் இன்னும் ஆனில் இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் உங்களுடைய லொக்கேஷன் வந்து அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒய்ஃபை ஆன் பண்ண சொல்லுவாங்க, ப்ளூடூத் ஆன் பண்ண சொல்லுவாங்க. பட் டிஃபால்ட்டாக இது ஆன்லே இருக்கும்போது ஸ்கேனிங் வந்து வேகமாக நடக்கும். ஸோ உங்கள் அக்யூரசி வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக இருக்கிறதுக்காக இந்த ஒய்ஃபை ஸ்கேனிங் ப்ளூடூத் ஸ்கேனிங் வந்து ஆன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூரேசி வந்து கரெக்டாக கிடைக்கிறதுக்காக. பட் இந்த செட்டிங் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒய்ஃபை ஸ்கேனிங் ப்ளூடூத் ஸ்கேனிங் நீங்கள் ஆஃபில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரியோட லைஃப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இம்ப்ரூவ் அக்யூரேசியில் போயிட்டு ஒய்ஃபை ஸ்கேனிங் அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி லைஃப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபோனில் குரோமில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி நடக்குது, ஸோ இந்த விஷயத்தை எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து ஆட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா நாம் சர்ச் பண்ணுற ப்ராடக்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு திங்கோ வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா ஆட் பர்சனலைசேஷன் இந்த ஆப்ஷன் மூலம் தான் அவங்க டேட்டாவை எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட் அது ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தவுட் யுவர் நாலேஜ் இல்லாமல் உங்களுடைய சர்ச் பண்ணுற அந்த பர்சனல் ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா வந்து அந்த ஆட்
இதுக்கு வந்து போகாது. ஸோ அதனால தான் இன்ட்ரெஸ்ட் பேட் ஆட்ஸ் வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணிவிடும், அதுக்காக தான் இந்த பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. இந்த செட்டிங்ஸும் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது ரொம்ப உதவியாக இருக்கும். செட்டிங்ஸ் போங்க, இதில் கூகுள் போங்க, இந்த செட்டிங்ஸ் மூணு டாட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூசேஜ் அண்ட் டயக்னஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், பட் எல்லாருக்கும் ஸ்பீடாக வருது, நம்ம ஃபோனுக்கு மட்டும் ஸ்பீடாக வரல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் ஆப் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா, ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா அவருடைய நம்ம மொபைலில் இருக்க இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். செட்டிங்ஸ் போயிட்டு அபோட் ஃபோன்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போங்க. அதில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், இதில் வந்து பில்டு நம்பர் இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் ஒரு 7 times ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து டெவலப்பர் மோட் வந்து எனேபிள் ஆகிடும். தென் டெவலப்பர் மோடு எனேபிள் ஆனதுக்கப்புறம் கம் பேக் அகைன், டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் கம் டவுன், நீங்கள் நல்லா கீழே வந்துட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் செக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் செக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபோனில் நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்க அப்ளிகேஷனுடைய லிஸ்ட் எல்லாமே வரும். ஸோ நம்ம ஃபோனில் நம்மளுடைய நாலேஜே இல்லாமல் எவ்வளோ நேரம் இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் தெளிவாக தெரியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஏதாவது இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணிடலாம். இது மூலம் நம்ம மொபைல் இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மொபைலில் செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கனெக்ஷன் ஆப்ஷன் போங்க. கனெக்ஷன் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் மோர் கனெக்ஷன் செட்டிங்ஸ் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே நியர்பை டிவைஸ் ஸ்கேனிங் இருக்குல்ல, இதை ஆஃப் பண்ணுங்கள். இது ஆஃப் பண்ணும்போது நம்ம மொபைலுடைய பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா எனி டைம் இந்த ஆப்ஷன் ஆன்ல இருந்துச்சுன்னா நியர்பை டிவைஸ் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதனால் பேட்டரியுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறையும். ஸோ இதை நம்ம தாராளமாக ஆஃப் பண்ணி வைக்கலாம். இதனால் நம்மளுடைய மொபைலுடைய பேட்டரி வந்து லைஃப் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். விண்டோ ஸ்க்ரீனில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வெட் கெட்ஸ் அப்படின்னு இருக்கும், இந்த ஆப்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷன் நீங்கள் தாராளமாக அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த அப்ளிகேஷன் மூலம் இன்டர்நெட் யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அன்இன்ஸ்டால் பண்ணதன் மூலம். ஸோ இதன் மூலம் கூட நீங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஆப்ஷன் தெரிஞ்சுக்குங்க, செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸில் கனெக்ஷன் அண்ட் கனெக்ஷனில் வந்து மொபைல் நெட்ஒர்க், மொபைல் நெட்ஒர்க்கில் அக்சஸ் பாயிண்ட் நேம், தென் நாம் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க் உடைய டீட்டெயில்ஸ் வரும். தென் இங்கே செட்டிங்ஸ்னு மூணு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, மூணு டாட், இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெட் டிஃபால்ட் இருக்கும், ரீசெட் பண்ணுங்கள். ரீசெட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை ஒரு தடவை சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள், அதர்வைஸ் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணது மூலம் என்னென்னா இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியுடைய இன்டர்நெட் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் ப்ரெசன்ட் அட் எ டைம் கரண்ட் அப்டேட் என்னவோ அது மறுபடியும் என்னாகும் அப்டேட் ஆகும். ஸோ அதனால் இன்னும் உங்கள் மொபைல் ஃபோனோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.